அது வந்து அப்போ ரைஸ் விலை கம்மியாக இருந்தது சார். அப்போ வந்து நான் வந்து ஆஃப் பிரியாணி வந்து 30 ரூபா தான் போட்டேன். 30 ஆஃப் பிரியாணி 30 ரூபா. அப்போ ரைஸ் வந்து 30 ரூபா தான் இருந்தது. எந்த வருஷம் இருக்கு? 2002. 2002 மந்தியத்தில் போட்டேன். ஓகே, மணிக்கு வந்தேன். சூடாக இருக்கு, 2 டப்பரா தரோம். அது 1 டப்பரா, இது 1 டப்பரா. ஒன்னு ரெண்டு கடை சாப்பிட்டுருக்கேன். மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியால இருந்தா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் ஐ திங்க் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் அடுத்து சொல்லுவேன் எந்த ஏரியான்னு. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஏரியால நம்ம வீடியோ பண்ணும்போது நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பகோட பாய்ஸ் அண்ணன், அண்ணா வணக்கம். எங்க ஏரியாக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு தான் இல்ல, வந்துதான் இருக்கீங்க. அதாவது அண்ணன் வந்து இப்ப வந்து நிறைய வரேன். அண்ணனுக்கு நிறைய கடை இப்பெல்லாம் இங்க கிடைக்குது, அதனால அண்ணன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணனும் நம்ம கூட சேர்ந்து இந்த வீடியோ பண்ண வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஏரியா என்ன பாத்தீங்கன்னா, நம்ம குரோம்பேட்ல இருந்தா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். குரோம்பேட் ராதாநகர் ஸ்டேஷன் ரோடு, அங்கதான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஒரு சிக்கன் பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். பேங்க்ன்றீங்க, லைட்டு கூட போடாம இருக்கிறாங்க. பேங்க் வந்து நைட் டைம்லாம் இருக்காது, பிரதர். லைட்டு கூட போடாத அளவுக்கு இன்னும் பேங்க் அப்படி இருப்பாங்க. பேங்க் பேரை சொல்லி யாரும் அந்த பேங்க் ஓப்பனே பண்ணுவாங்க. வேணாம் வேணாம், என்ன பேங்க் பேர்ல சொல்ல மாட்டா. பேங்க்னா 4 மணிக்கே க்ளோஸ் ஆயிடும் ப்ரோ. நைட் போட்டு லைட் 7 மணிக்கு ஏன் லைட் போட போறாங்க? லைட் போடுறாங்க. ஏடிஎம்க்கு தான் போடுவாங்க, பேங்க்குக்கு எல்லாம் போட மாட்டாங்க. பிரியாணி ஐ மீன் அந்த பிரியாணி அண்டா ஓப்பன் போது அந்த என்ன சொல்றது, அந்த அரோமா இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. மேபி பிரியாணி நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ தான் ட்ரை பண்ண போறேன். நம்ம பிரியாணி சாப்பிடலாம், ரெண்டு பேரும் போய் பிரியாணி சாப்பிடுவோம். ரெண்டு பேரும் சாப்பிடலாமா? இப்போ அண்ணனும் நானும் சேர்ந்து போய் இங்கே பிரியாணி சாப்பிடுவோம். அது அரோமாலாம் பார்க்கறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அரோமா மோர தான் முடியும் வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்க முடியாது, மோந்து தான் பார்க்க. சரி, மோந்து பண்ண நல்லா இருந்துச்சு. சரி, நான் இப்போ நம்ம போய் ட்ரை பண்ணுவோம் பிரியாணி சாப்பிடுவோம். சரி மகளே, நாங்கள் ரெண்டு பேரும் பிரியாணி ட்ரை பண்ணுவோம், வாங்க வீடியோ போகலாம். சரிங்க, நல்லா இருக்கு சார். உங்க பேர், உங்க கடை பேர் சொல்லுங்க. என் பேர் பிஸ்மி பிரியாணி. ஓகே, நான் வந்து ஒரு 22 வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கேன். 22? ஆமா, 22 வருஷம் தான். 2002 பண்ணிட்டு இருக்கேன். இதே இடத்துலயா? இதே இடத்துல பண்ணிருக்கேன். ஓகே, என்னென்ன பிரியாணி கொடுக்குறீங்க? சிக்கன் பிரியாணி போடுறேன், சூப்பு மட்டன் சூப் போட்டுருக்கேன். வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் தான்? ஆமா, சிக்கன் பிரியாணி. அது ஏன் ஈவினிங் சர்வ் பண்ணீங்க? இல்லை, என்னால் முடியல சார். நான் முன்னாடி செஞ்சது, இப்போ வந்து ஈவினிங் தான் எனக்கு, ஈவினிங் கஸ்டமர் எனக்குன்னு இருக்கு. ஓகே, அதனால அதை பண்ணிட்டு இருக்கேன். போறேன் எல்லாம் 5:30 வச்சு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 5:30 முடிஞ்சிடும், இங்கே 6 மணிக்கு வந்துடுவேன். ஆமாம், இங்கே ஒரு 9 பேர். 22 வருஷமாக பண்ணுறேன். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன ப்ரைஸ் கொடுத்தீங்க? இப்போ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அப்புறம் ரைஸ் விலை கம்மியாக இருந்தது சார். அப்போ வந்து நான் வந்து ஆஃப் பிரியாணி வந்து 30 ரூபா தான் போட்டேன். 30? ஆஃப் பிரியாணியா? 30 ரூபா. அப்போ ரைஸ் வந்து 30 ரூபா தான் இருந்தது. எந்த வருஷம் இருக்கு? 2002. 2002 30 ரூபா? ஆமாம், இந்த இடத்துல போட்டேன். ஓகே, அப்போ போட்டு அப்போ கம்மியாக போட்டு சேல்ஸு, இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கு. அது அப்போ எத்தனை கிலோ போட்டிருக்கு? அப்போ நான் வந்து ஒரு 7 கிலோ 8 கிலோ போட்டிருந்தேன். இப்போ ஒரு 25 கிலோ கிட்ட ஓடிட்டு அதிக வச்சுமே எத்தனை கிலோ போடும் இங்கேயா? இங்கே வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 25-28 கிலோ ஓடும். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். என்னைக்கு ரொம்ப மக்களோட இது இருக்கும் இந்த மாதிரி லீவு நாள், இந்த காணும் பொங்கல் இந்த மாதிரி லீவு நாள் வந்து சண்டே இந்த மாதிரிக்கு 1-30 கிலோ போடும். எவ்வளோ நேரம் வரைக்கும் பிரியாணி இருக்கும் இங்கே? பிரியாணி வந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். 6 மணிக்கு வருவோம். 10 மணி வரைக்கும். 6 மணிக்கு வந்துருக்கு? 6 மணிக்கு வந்தேன். சூடாக இருக்கு, 2 டப்பரா தரோம். அது 1 டப்பரா, இது 1 டப்பரா. 1 டப்பரா தனியாக இருக்கு? ஆமாம் ஆமாம், அது போட்டு எடுத்துறோம். 6 மணிக்கே வந்துருக்கு? ஆமாம், எனக்கு வெயிட் தூக்க முடியாதுன்னு சொல்லி மீடியமாக போட்டு எடுத்து. முட்டை கப்பன்ற மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், சூப்பு முட்டை கப்பாங்க. முட்டை சாதா சூப் கப்பு சாதா. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு?
இல்லை சார், நான் எந்த இப்போ எனக்கு டெவலப் நிறையா இருக்கு, நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ முடியும், அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வரவு கொடுக்குறாங்களா? நான் வரவு கொடுக்குறேன். தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஏஜ் எவ்வளோ இருக்கும்? எனக்கு 62 வயசு ஆகுது. ஐ மீன் இந்த ஏஜ்ல எவ்வளோ நீங்களே பண்ணி நீங்களே இது பண்ணுறீங்க? ஆமாம், எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு பையன் இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க கடையில், வீட்டில் அரைகிறது வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் 42 வயசுல ஆரம்பித்தேன், 62 வயசு ஆகுது. இப்போ என்னால் முடியல, ஆட செய்யும் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும், ஆமாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் 10 கிலோ 5 கிலோ ஆர்டரு அப்படியே செஞ்சு ஆர்டருமே கொடுக்குறீங்க? ஆ, ஆர்டர் செய்யணும். 10 கிலோ 5 கிலோ மட்டன் சிக்கன் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். வர காரணம் ஆரம்பிச்சதப்போ நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் பல்கிங் ஃபேஸ்ல இருக்கப்போ நைட் டின்னர் வந்து ஏதாச்சும் ஹெவியா சாப்பிடணும், அப்போ இங்க தான் வருவேன் நான். அப்போது ஒரு பாட்டு பிரியாணியோட ப்ரைஸ் 60 ருபீஸ் தான். ஸோ எனக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நான் ரெகுலராகவே வந்துட்டு இருப்பேன். ஸோ லைக் ஃப்ரம் 3 இயர்ஸாக எனக்கு அப்பப்போ சும்மா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பிரியாணியா இல்லை ப்ரோ. நான் அப்போ ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தேன், ஸோ கேலரிஸ் ஏற்றணும்னு நினச்சி கொஞ்சம் ப்ரோட்டீனும் தேவை, இது சும்மா சாப்பிடுவாங்க. என்னென்ன லைக் மீதி டைம்ஸ் தான் டயட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக தான் இருப்பேன், டின்னர் மட்டும் இங்கே வந்து சாப்பிடுவோம். பிரியாணி டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி வியர்லி குட் ஆக்சுவலாக, லைக் அதனால பேசிக் ரீசன் வர்றது இங்கே. அண்ட் யா, ப்ரைஸுக்கு ரொம்ப வர்த்து. இப்போ என்னென்னா வந்து இங்கே நம்ம ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம என்னென்ன வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணியும் அந்த மட்டன் சூப்பு வாங்கியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம ஒர்த்தான பிரியாணி தான் சொல்லுவேன். தனித்தனியாக சொல்கிறத விட நான் ஒரே வேர்டாக சொல்லிடலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான பிரியாணி குரோம்பேட் சைடில். ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் மக்கள்ஸ் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஒரு ரோட்டு கடையில் ஒரு நல்ல பிரியாணி. ஆனால் நீங்கள் ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது, அது ரொம்ப ஒரு ஓரத்தில் ஒரு கார்னர் ரோடு, சின்ன கல்வண்டி கடை, கல்வண்டி கடை, அது மட்டும் எதிர்பார்க்காம நீங்கள் பார்சல் கூட வாங்கிட்டு போயிங்களேன். ஆம்பியன்ஸ் முக்கியம், நீங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கி பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. இலையில வச்சு தான் கட்டி தராங்க, சாப்பிடும் இலையில வச்சு தான் கொடுக்குறாங்க. அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு இது நல்ல பிரியாணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிரியாணிக்கு மேலேனே சொல்லலாம். அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் ஏரியாவில். எனக்கு தெரிஞ்சு இதான் நல்ல ஈவினிங் பிரியாணி, நல்ல ஈவினிங் பிரியாணி. ஏரியாவில் இதை விட நல்ல ஈவினிங் பிரியாணி கிடையாது கிடையாது. ப்ரோ நான் கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ, இன்னும் 2 மணி ஈவினிங் பிரியாணி இருக்குது ப்ரோ. நான் உங்களை அங்கே போகிறேன், அங்கே போய் என்ன திட்டு வாங்க வச்சு பார்க்குறேன். சொல்லலாம் அந்த வீடு சொல்லி நான் கேட்குறதுக்கு கூப்பிட்டு போவேன். ஓகே, நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் குரோமேட் செய்தீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீச்சர்ஸுமே கொடுத்துட்றேன். நம்ம எப்பயுமே சொல்கிறேன், வீடியோ பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுத்து பண்ணுறேன். அது வரைக்கும் ஃப்ரம் சரவணா ஃபுட் ஸ்டோரிஸ் அண்ட் மீனியாஸ் பக்கோடா பாய்ஸ். பாய் பாய் பாய். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு.